ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட்டு ஃபிஃப்த்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் டோட்டலாக இருபது கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள் எண்பத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்கள் கிரிக்கெட் நிர்வாகம் தொடர்பான பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழக்கறிஞர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பிஎஸ் நரசிம்மன் கிரிக்கெட் நிர்வாகம் தொடர்பான பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழக்கறிஞர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அவருடைய பேர் வந்து பிஎஸ் நரசிம்மன் அடுத்து எண்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கடல் நீரில் இருந்து அதாவது சூரிய சக்தி மூலம் சூரிய சக்தி மூலம் கடல் நீரில் இருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் முறையை அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எண்பத்தி ரெண்டாவது கொஷின் ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் சக்தி மூலம் கடல் நீரில் இருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் முறையை வந்து அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் உலகின் விலைவாசி மிகுந்த நகரங்கள் பட்டியல் எண்பத்தி மூணாவது உலகின் விலைவாசி மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதல் மூன்று இடம் சிங்கப்பூர் பாரிஸ் ஷாங்காய் முதல் மூன்று பி முதல் மூன்று இடம் அடுத்து எண்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் ராக்கெட் பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபைவ் ராக்கெட் மூலம் முப்பது செயற்கைக்கோள் வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செலுத்தப்பட உள்ளது ஸோ பிளான் பண்ணியிருக்காங்க இன்னும் அப்புறம் தெரியும் ஸோ எந்த தேதி அப்படின்றது ஸோ எந்த ராக்கெட் அப்படின்னா பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபைவ் ராக்கெட் மூலம் முப்பது செயற்கை கோல் ஸோ அது ராக்கெட் வந்து விண்ணில் அப்புறம் அந்த டேட் வந்து அந்த எந்த தேதியில் வந்து செலுத்துகிறாங்களோ அந்த டேட் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ராக்கெட் முக்கியமான ராக்கெட் செலுத்துறதெல்லாம் டேட்டு கூட கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கங்க எந்த ராக்கெட் அப்படின்றது பார்த்துக்கங்க பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபைவ் ராக்கெட் மூலம் அடுத்து எண்பத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் ஹை ஹெல்ப் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அசாம் மாநில அரசு வந்து தொடங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா பொது சேவை மையம் மூலம் தேர்தல் கல்வி அறிவை மேம்படுத்த பொது சேவை மையம் மூலம் தேர்தல் கல்வி அறிவை மேம்படுத்த ஹை ஹெல்ப் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அசாம் மாநில அரசு வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இது ஹை ஹெல்ப் திட்டம் அசாம் மாநில அரசு அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஆறாவது கொஷின் எண்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் சன்ரைஸ் நடவடிக்கை ஒரு முக்கியமான கொஷின் இது மியான்மர் நாட்டில் இந்திய ராணுவமும் மியான்மர் இணைந்து கலாதான் பல்முனை போக்குவரத்து திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிளர்ச்சி குழு எதிர் கிளர்ச்சி குழுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இந்த சன்ரைஸ் நடவடிக்கை ஸோ சன்ரைஸ் நடவடிக்கை அப்படின்னா மியான்மர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மியான்மரில் இந்திய இராணுவமும் மியான்மர் இராணுவமும் இணைந்து கலாதான் பல்முனை போக்குவரத்து திட்டம் ஸோ அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க கலாதான் பல்முனை போக்குவரத்து திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த குழுக்கு எதிராக கிளர்ச்சி குழுவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இந்த சன்ரைஸ் நடவடிக்கை அடுத்து எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஸ்கார்பியன் வகுப்பின் இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல் வந்து ஐஎன்எஸ் கந்தேரி ஸோ இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் கல்வாரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கடற்படையில் இணைக்கப்பட்டது இந்த ஐஎன்எஸ் கந்தேரி பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து கடற்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல் கப்பல் பார்த்துக்கோங்க இரண்டாவது நீர்மூழ்கி கப்பல் அது நேம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்றது ரொம்ப முக்கியம் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கீழே அடுத்து எண்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் முப்பத்தி மூணாவது இந்திய இந்தோனேசிய கடற்படை பயிற்சி ஸோ அந்த பயிற்சிக்கு பேர் பாருங்கள் ஐஎன்டி இண்டு இண்டோ கார்பெட் அதாவது இந்தியாவுக்கு சுருக்கி ஐஎன்டி கொடுத்துருக்காங்க இந்தோனேஷியாவுக்கு ஐஎன்டிஓ இண்டு இண்டோ கார்பெட் இந்த பயிற்சி நடைபெற்ற இடம் வந்து அந்தமான் நிக்கோபர் போர்ட் பிளேயர் அந்த பிளேஸில் வந்து நடைபெற்றது ஸோ இந்த மாதிரி பயிற்சி கடற்படை பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை இராணுவ பயிற்சி அதை அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம படிக்கும்போது அந்த டேட்டு வந்து படித்து வச்சுக்கோங்க அது கூட கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க மார்ச் பத்தொம்பது முதல் ஏப்ரல் நாலு வரைக்கும் நடைபெற்றது மார்ச் பத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் நாலு வரைக்கும் நடைபெற்றது ஸோ எத்தனாவது பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் முப்பத்தி மூணாவது பயிற்சி அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் சாரி அர்கா அப்படின்ற தீவிரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஷாங்காய் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயிற்சி தான் சாரி அர்கா தீவிரவாத எதிர்ப்பு பயிற்சி அடுத்து தொண்ணூறாவது கொஷின் உலகின் அதிகமான ரயில் பெட்டி உற்பத்தியில் முதலிடம் வந்து சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலை வந்து முதலிடம் சீனா வந்து இரண்டாவது ப்ளேஸில் வந்து இருக்குது அதிகமாக ரயில் பெட்டி உற்பத்தி செஞ்சதில் முதலிடம் வந்து சென்னை ஐசிஎப் அடுத்து தொண்ணூற்றி ஒன்றாவது கொஷின் பார்ப்போம் தொண்ணூற்றி ஒன்றாவது கொஷின் கஜகஸ்தான் நாட்டின் தலைநகர் வந்து அஸ்தானாவின் பெயர் மாற்றம் கஜகஜஸ்தான் நாட்டினோட தலைநகர் பார்த்திங்கன்னா அஸ்தானா அதனுடைய பெயர் வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க நூர் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கஜகஜிஸ்தான் நாட்டின் தலைநகர் பெயர் வந்து அஸ்தானா அதனுடைய பெயர் வந்து மாற்றம் நூர் சுல்தான் அடுத்து தொண்ணூற்றி இரண்டாவது கொஷின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடம் வந்து பின்லாந்து வந்து பிடிச்சிருக்கு முதலிடம் இந்தியா வந்து நூற்றி நாற்பதாவது இடம் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடம் வந்து பின்லாந்து இந்தியா வந்து நூற்றி நாற்பதாவது இடம் ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கொஷின் பார்ப்போம் தொண்ணூற்றி மூணாவது கொஷின் பாருங்கள் மித்திரசக்தி சிக்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சி மித்திரசக்தி சிக்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மார்ச் இருபத்தாறுலேருந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி ஸோ மித்ரசக்தி சிக்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெற்றது அடுத்து தொண்ணூற்றி நாலாவது கொஷின் ஏப்பல் பரிசு கணிதத் துறையில் சிறந்த பங்களிப்புக்காக வழங்கக்கூடிய பரிசு தான் இந்த பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரேன் செஸ்குல்லா உல்லேன் பெக் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு வந்து கணித துறையில் சிறந்த பங்களிப்புக்காக இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் இளம் வாக்காளர்கள் அதாவது இப்போ மக்களவை தேர்தல் வந்து இப்போ போகுது அதில் வந்து இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் முதலிடம் பிடித்த மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் அதிக இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் முதலிடம் பிடித்த மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு முக்கியமான கொஷின் புதிய தேசிய கல்விக் கொள்கை குழுவின் தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க கே கஸ்தூரிரங்கன் புதிய தேசிய கல்விக் கொள்கை குழுவின் தலைவர் வந்து நியமனம் கே கஸ்தூரிரங்கன் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பெண்ணு எனும் குறுங்கோளில் நீர் மற்றும் கனிம வளம் வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க நாசாவோட ஓசீரஸ் ரெக்ஸ் அப்படின்ற ஒரு விண்கலம் அது ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கவுங்க விண்கலத்தோட அந்த இது ஓஎஸ்ஐஆர்ஐஎஸ் ஆர்இஎக்ஸ் அப்படின்ற ஒரு விண்கலம் நாசா அந்த பெண்ணு அப்படின்ற ஒரு குறுங்கோளில் நீர் மற்ற கனிம வளம் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நைன்டி செவன் கொஷின் வந்து ஒரு முக்கியமான கொஷின் அடுத்து பார்ப்போம் தொண்ணூற்றி எட்டாவது கொஷின் சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற்ற இடம் வந்து அபுதாபி அந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு பதக்கம் வந்து வாங்கியிருக்கு இந்தியா முந்நூற்றி அறுபத்தெட்டு பதக்கம் என்று சாதனை தங்கம் வந்து எண்பத்தி ஐந்து தங்கமும் வெள்ளி வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு வெள்ளி வெண்கலம் வந்து நூற்றி இருபத்தி நாலு வெண்கலம் ஸோ சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக் இது சிறப்பு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் வந்து அபுதாபி அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் பட்டுப்பாதை பெல்ட் அப்படின்ற திட்டம் பார்த்திங்கன்னா சீனாவோட ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டத்தில் இத்தாலி பிரதமர் வந்து கையெழுத்திட்டுள்ளார் ஸோ இந்த பட்டுப்பாதையில் திட்டத்தில் கையெழுத்திட்டுள்ள நா எந்த நாடு பிரதமர் வந்து கையெழுத்திட்டுள்ளார் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் இத்தாலி அடுத்து நூறாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் புதிய கடற்படை தலைமை தளபதி நியமனம் பண்ணியிருக்காங்க கரம்பீர் சிங் புதிய கடற்படை தலைமை தளபதி நியமனம் கரம்பீர் சிங் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக இருபது கொஷின்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் மார்ச் மாதத்தில் முக்கியமான கரண்ட் அப்பஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது அதிலேருந்து ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன் தேங்க்யூ